அடுத்து நாம் பேச அழைப்பது காட்டாற்று வெள்ளம் போல பாய்ந்து பார்ப்பவர்களுக்கு பரவசம் தரும் நடிப்பு காளி வெங்கட் நடிப்பு. சூரரை போற்று சார்பட்டா பரம் சூரரை என்ன முடிச்சிடறேன், படத்தையும் முடிச்சிடறேன். ஓகே, அதே சூரரை போற்று, கட்டா குஸ்தி, கார்கி என்று கட்டாய வெற்றி படங்களில் இவர் இருப்பார். வீரனிலும் இரட்டையர் காமெடி எடுபடும் எதிர்பார்ப்பு. கவுண்டமணி செந்தில் மாபெரும் கூட்டணிக்கு பிறகு முனிஷ்காந்த் காளி வெற்றி கூட்டணி எப்போதும் தொடரும். அழைக்கிறோம் அன்பு அண்ணன் காளி வெங்கட் அவர்களை. அழைத்த தங்கச்சிக்கு ரொம்ப நன்றி. மேக்கப் டச்சப் பண்ணிக்கங்க, அது மெயின்டைன் பண்ணணும்ல. மேக்கப் போட்டிங்க அப்புறம் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. சூப்பராக மேக்கப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அழகாக வர்ணனை, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நாளைக்கு 4 ப்ரெஸ் மீட்டு, 5 ஷோ எல்லாம் பார்த்துட்டோம். எந்த டயர்டும் இல்லாமல் உற்சாகமாக இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும். அதே உற்சாகத்தோடய இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதேமாதிரி இந்த வீரன் படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களை விட பொறுமையாக, உங்களை விட சக்தியாக நான் என்ன செஞ்சுருக்க போகிறேன், அது தாண்டி இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்குது நிச்சயமாக. ஏன்னா முண்டாசுப்பட்டிக்கு அப்புறம் வந்து முனிஷ்காந்தும் அவர் வரல, இங்கே தான் பக்கத்து தெருவில் ஷூட்டிங் நடக்குது, ஆனால் வரமாட்டேங்கிறாரு. சாலிகிராமத்தில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது, அவர் விட மாட்டேங்கிறாங்க. அவரை வச்சு தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் வர முடியாது அவரால் நினைக்கிறேன். 1/2 மணி நேரம் கால் சீட் கொடுத்துருந்தாரு, வரல. அவருக்கு அது அவர் நானும் அந்த முண்டாசுப்பட்டிக்கு அப்புறமா அந்த காம்பினேஷனில் ஒரு நல்ல பிரேக்காக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பேக்கடான ஒரு காமெடி இருக்குது, ஒரு நம்பிக்கையிலே சொல்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர்லேருந்து முதல்ல எடிட்ரு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னார், எடிட்டர் சார் பிரசன்னா சார். அவர் வந்து இடையில வேறு ஒரு ஷூட்டிங்கில் பார்க்கும்போது அவர் தான் எடிட் பண்ணுறாரு, எனக்கு மறந்துடுச்சு. பயங்கரமாக வந்திருக்கு உங்கள் காம்பினேஷன், வந்து நான் என்ஜாய் பண்ணி கட் பண்ணுறேன் அப்படின்னு. எனக்கு எப்படி என்ன படம்னு கேட்கவும் கூடாது, கூச்சமாக இருக்குன்ட்டு அவரே சொல்லிட்டார். ஏற்கனவே சரவண படம் ஆமாங்க அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்து நம்பிக்கை இருக்குது. ஸோ டெக்னீஷியன் ரசிக்கிறது. அப்புறம் வந்து தினமும் இதே மாதிரி, இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், தினமும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவங்க கெரியரில் ஒரு 450வது படமோ 565வது படமாகவே இருக்கும். இந்த லைட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, மற்ற அந்த க்ரெயினில் அந்த டெக்னீஷியன்ஸ்லாம் அவங்க ரசிக்கிறதுன்றது வந்து ஒரு அரிதான ஒரு சம்பவம். அவங்க இந்த படத்தை தினமும் ஷூட்டிங்கை ரசித்து பார்த்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கையிலையும் நான் சொல்கிறேன். இப்படி இது வந்து குழந்தைகளுக்கான ஃபேமிலியோடு சேர்ந்து தியேட்டரில் பார்க்குற வழியான படமாக இருக்கும். அது ஆதி சார் உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த நைட் சீக்வன்ஸ்லலாம் எங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் பார்த்துக்கிட்டீங்க. முனிஷ்க்கு அந்த மிஸ் பண்ணுறேன், ஏன்னா அவர் இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், ஏன்னா நான் மட்டும் பேசுகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அப்புறம் சத்யஜோதி நிறுவனத்துக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி, இப்படி ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு தமிழில் சூப்பர் ஹீரோ ஸ்டோரி அப்படின்னு தமிழில் இதுதான், அதை இன்றைக்கி என்ன ஒரு மாடுலேஷனில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு அது வரல. இந்த படம் வந்து ஒரு நேட்டிவிட்டி சூப்பர் ஹீரோ ஸ்டோரி தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், இல்லைங்க கரெக்டான? ஆமாம், ஏஆர்கே சரவணன் சார் டைரக்டரு. நாங்கள் வந்து சைனா டிவியில் வந்து ஃபஸ்ட்டு நடித்தார். அப்போ இவர் டைரக்ட் பண்ண வரலாம் எனக்கு தெரியாது, நான் அவரை வச்சு பயங்கரமாக ஓட்டிட்டேன். ஏன்னா அந்த டீ தூள் விற்கிறவராக வருவார், அப்போது கூட நடிச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்து முண்டாசுப்பட்டி ஷார்ட் ஃபிலிம் அப்போவே வேடிக்கை பார்க்க வருவார். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணியிருக்கிறாரு, அதை இங்கே சொல்லலாமான்னு தெரியல. அவர் ஒரு தயாரிப்பாளர் ஒன்ஸ் அப்பான டைமில். ஆமாம், அதாவது சினிமா வந்து ஒன்று பெருசாக கொடுக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று வாங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஐதீகம் மாதிரி, அந்த மாதிரி. ஆனால் எதாவது பரவாயில்லண்ணா, எல்லாம் தெரியிட்டு நல்லா இருக்கான், அது இருக்கட்டுண்ணா பரவாயில்லைங்கண்ணா, அதெல்லாம் அதை தாண்டி நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்கள, அதெல்லாம் முக்கியம். ஸோ அப்படி அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்ததுனால இப்போ வந்து எனக்கு ஒரு டைரக்டர் அப்படின்ற ஒரு பதட்டமே எங்களுக்கு இருக்காது, எனக்கும் முனிஷ்காந்துக்குமே. ஏன்னா நாங்கள் வந்து எல்லார்ட்டையும் வந்து இது பண்ணலாமான்னு கேட்போம், இவர்கிட்ட இதை பண்ணுறான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அப்படி சொல்லி பண்ணுவோம், அந்தளவுக்கு உரிமையாக ஆனது. அப்புறம் வினய் சார் ரொம்ப நன்றி, உங்களோட ஒரு சீன் தான் காம்பினேஷன் கிடச்சிது, ஆனாலும் அது எங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவர் சசிலாம் சொன்ன மாதிரி அதை சொல்ல மாட்டேன், எப்படி நான் சொல்லுவேன், நீங்கள் வேறு கம்முன்றீங்கண்ணா, அதான முக்கியமானது, அதை எப்படி சொல்லுவேன். சசி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து நானும் சசிலாம் ஒரே செட்டு தான். ஸோ அந்த டைமில் உங்களை வந்து அப்படி பயங்கரமாக ரசிச்சிருக்கோம், உங்களை மாதிரிலாம் ஸ்டைல் பண்ணியிருக்கோம் இல்லை, ஏன்னா நானும் ஒரு 90s கிட்ஸ்ன்றதுனால. ஸோ உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் அந்த படத்தில் ஏடிஸ் தான் வந்து எல்லாமே வயசான ஏடிஸ், எல்லாருக்குமே ஒரு 50 வயசு இருக்கும். ஏன்னா அந்த மெச்சூரிட்டியில் தான் எல்லாம் வேலை வைப்பாங்க. ஐயோ கொஞ்சமாவது யூத்தாக ஃபீல் பண்ணுகின்ற மாதிரி பேசுகிறதெல்லாம் அவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்கும். ஸோ எல்லாருமே படம் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். அதில் இந்த சாலின்னு ஒருத்தர் இருக்கிறா, அநியாயம் பண்ணுவாங்க. டைலாக் பேசிகிட்டே இருக்கும்போது 3 தடவை மாற்றிடும். ஆனால் இது நல்லா இருக்குது, இதை போடுங்க. எல்லா வயசான ஆளுங்க பேசுகிற டைலாக் நீ எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த ஆலமரத்தடியிலே உட்காந்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த டைலாக் பூரா அந்த படத்தில் எழுதிட்டு என்னையும் முனிஷ்காந்தையும் பாடா படித்து டைலாக் கொடுத்துருவோம். அப்படி அப்போ பாருங்கள் அவங்களுக்காக 50 வயசுனா அப்போ டைரக்டருக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு பார்த்துக்குங்க. அது மாதிரி ஆனால் சக்தி என்ன இந்த படத்தோட நீங்களும் கூட இருக்கிறது அந்த வெற்றிக்கு இன்னொரு அந்த ஒரு முத்து வந்து சேர்ந்த மாதிரி இருக்குன்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், என் சார்பாக எல்லாத்தையும் நான் பேசணுன்னெல்லாம் நினச்சதை பூரா பேசினேன். முருகானந்தனுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் நாங்கள் 2 பேரும் பேசினா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது மைக் இல்லாமல் தான் பேச முடியும். என்னென்னா இன்சிடி கிடைக்கிட்ட கேட்டால் தெரியும். அது பக்கத்துலேருந்து ஒட்டு கேட்டிங்கனால உங்களால் காது கொடுத்து நிற்க முடியாது. அண்ணன் அவ்வளோ திறமைசாலி, ரொம்ப சிரிக்க வச்சுட்டே இருப்பார். அதுக்காக சொன்னேன். மாஸ்டர் வந்து நமக்கு வந்து சரி ஓகே எல்லாம் டூப் போட்டு எடுத்துருவாங்கன்னு பார்த்தா இது என்ன காமெடி படத்தில் நமக்கு என்ன ஸ்டண்ட்டுன்னு நினச்சி போய் அசால்ட்டாக போனால் 1 நாள் அரை நிர்வாணத்தோடு இருக்கிற காட்சி எனக்கு ஒன்றும் இல்லை. மேலாடை இல்லாமல் வெறும் லுங்கியோடு இருக்கிற காட்சி. அதில் ரோப் போட்டாருங்க. என்ன தைரியத்தில் இருந்தாலும் அந்த ரோப் போடணுன்னா அந்த ஆர்னஸ்லாம் மாட்டி அதில் கொக்கி போட்டு தூக்குவாங்க. அப்போ நமக்கு கண்டிப்பாக ரோப்பு இருக்காதுன்னு நினச்சா அதுக்குள்ளேயும் போட்டார். சட்டிக்குள்ளே போட்டு ரோப்பை சுற்றி தூக்கி எறிஞ்சிட்டார் கரும்பு காட்டுக்குள்ளேருந்து. மாஸ்டர் சேஃபாக தூக்கி எறிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா கீழே பெட்டுக்கு பதில் முனிஷ்காந்த் படுத்திருந்தா அப்படி, அதனால தப்பிச்சுக்கிட்டேன். மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். கீர்த்தி ஆமாம் சட்டை பழைய சட்டையாக கொடுத்து எங்களையும் காஸ்ட்யூம்னா எல்லா படத்துலையும் தேய்ச்சி புது சட்டையாக என்ன பிராண்டெல்லாம் சசி சொன்ன மாதிரி கொடுப்பாங்க. எங்களுக்கு மட்டும் பூரை கிழிஞ்சு போடுது. பழைய சட்டையாக தேடி எடுத்து கொடுத்ததுக்கு உனக்கு நன்றி. ஆர்ட் டைரக்டர் சார் நன்றி சார். ஹீரோயின் நன்றி. யாரையாவது விட்டுருக்கேன்னா தெரியல. ஸ்டேஜில் இருக்கிறேன், ஸ்டேஜில் இல்லாதவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. அந்த ஸ்பாட்டில் இருந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி. யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இது ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி இருக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தரணும்னு நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் ஸோ மச். இவ்வளோ நேரம் மறுபடியும் பொறுமையாக இருந்ததுக்கு தேங்க்யூ. இந்த ஸ்டேஜ் இவ்வளோ கலகலப்பாக